வெல்கம் டு சர்மிளா ரெசிபிஸ் நீங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெசிபி வீடியோ கிடையாது நான் வாங்கினேன் பிரியாணி பாட்டு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிரியாணி பாட்டு அண்ட் கடாய் தான் நான் வாங்கியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ சௌபாக்கியால் சின்னதாக ஒரு பிரியாணி பாட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த பிரியாணி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பசங்களுக்கு மதியம் லஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்காக சரி காலையிலே நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக பாட்டு மாரியே இருந்துச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இதை சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா இது லெட்டு வந்து நல்லா கரெக்டாக அதில் பொருந்துற மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கு வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம பிரியாணி தம் போடும்போது இப்போ லெட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக மூடணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா புழுங்கி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் உள்ளே வந்து நாஸ்டிக் கொட்டிங் தான் நாஸ்டிக் கொட்டிங்கை வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த அதுக்கு கொடுத்த ஸ்க்ரப்பரை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அது அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து வேறு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா கழுவுணுன்னா க்ராச் ஆகிடும் அதனால் அதுக்குள்ளே கொடுத்த ஸ்க்ரப்பர் மட்டும் தான் நம்ம கழுவணும் பாருங்கள் லிட்டை மூடி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு தம் போடும்போதெல்லாம் புழுங்கி இருக்கும் இதில் வந்து புலாவ் வெஜிடபிள் பிரியாணி இதுமாதிரி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கடாய் நாஸ்டிக்கில் டீப் கடாய் ஒன்று தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த டீப் கடாய் வந்து 3 லிட்டரு இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே நம்ம சமைக்கலாம் இதில் வந்து ஃப்ரை பண்ணுறது எல்லாமே நம்ம சமைக்கலாம் சிக்கன் குழம்பு செய்யணும்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் வாங்கணும்னா இதில் சமைச்சிடலாம் இது வந்து ஒரு நாஸ்டிக் கடாய் தான் இதுக்கு மேலேயும் சில்வர் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க நல்லா கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு நல்லா வைட்டாகவும் இருக்குது அதோட ப்ரைஸ் வந்து 600 இதோட ப்ரைஸ் வந்து 700 நான் அமேசான்லாம் ஃப்ளிப்கார்ட்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதே ரேட்டில் தான் இங்கேயே இருந்துச்சு நான் எங்கள் ஊர் மெட்ரோ மாலில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா குழியாக 1 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் சமைக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீப் கடாயும் இப்போ வந்து இது பிரியாணி பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி பாட்டை வந்து மேலே வந்து சில்வர் முடி தான் இந்த பிரியாணி பாட்டு வந்து நல்லா பெருசாக வாங்கியிருந்தேன் நான் இதுவும் பாட்டு மாதிரி உள்ள மாடலில் தான் நான் வாங்கியிருந்தேன் இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக நல்லா 2 கிலோ அளவுக்கு சமைக்கலாம் நான் இதை சமைச்சிட்டேன் சரி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ தான் நான் வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கிலோ அளவுக்கு நான் பிரியாணி போட்டிருந்தேன் நான் இந்த பிரியாணி பாட்டில் வந்து மந்தி பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ரெண்டுமே ரெடி பண்ணினேன் கரெக்டாக உங்களுக்கு வந்து 2 கிலோ அளவுக்கு நான் சமைத்தேன் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்க்ரப்பர் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணணும் இந்த ஸ்க்ரப்பர் வந்து இது கூடயே கொடுக்குறாங்க இந்த ஸ்க்ரப்பர் வந்து வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நாஸ்டிங் கோட்டிங் வந்து போகாமல் க்ராச் ஆகாமல் இருக்கும் நம்ம வேறு ஸ்க்ரப்பர்லாம் போட்டால் க்ராச் ஆகி கோட்டிங்லாம் போயிடும் இந்த லெட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக மூடி போகிறதால உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புழுங்கி சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேன்ற பிராண்டு தான் இதை வந்து லிட்டர் தண்ணி பிடிக்கிறது வந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் இது 2 கிலோ கரெக்டாக 2 கிலோ சமைக்கலாம் நம்ம பிரியாணி போட்டோம்னா நெய் சோறு ரெடி பண்ணோன்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கு நம்ம சமைக்கலாம் சிக்கன் போடாததுனால நெய் சோறு வந்து ப்ளேனாக செய்கிறதால 2.5 கிலோ அளவுக்கு சமைக்கலாம் இப்போ வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1870 ரூபா இதோடய எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 போட்டிருந்துச்சு எனக்கு வந்து இங்கேயே வந்து 1870 ரூபாய்க்கு கிடச்சதால நான் எங்கள் ஊர் மால்லேயே வாங்கிட்டேன் இந்த வந்து அமேசான்லாம் கொஞ்சம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது அதனால் எனக்கு ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் இங்கேயே வாங்கிக்கிட்டேன் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சமைக்கிறதுக்கு வெயிட்டாக இருக்கிறதால கீழே கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ நான் வாங்கின 3 கடாயும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த பிரியாணி பாட்டு இந்த பெரிய பிரியாணி பாட்டு இந்த குட்டியான ஒரு பிரியாணி பாட்டு ஒரு டீப் கடாய் தான் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த 3 பிரியாணி பாட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ